Hello guys, welcome to Majaako Gaming. Okay guys, in video start pannadukku munadi last video la vanda comments la pathi sollanum nenchina samaya irundhuchu guys, nalla interesting ana comments la last video la namakku kadachathu. So in the video oda ending la nama comments la nama reveal panuvom. Okay guys, iniki video la nama enna panna porom appdinu pathingana namba flying dino edha onnu pidikka porom guys iniki. Seri okayla flying dino. Okay, நம்ம எப்பவுமே ஃப்ளையிங் டைனோனா வந்து பார்த்தீங்கன்னா டெரடானை தான் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கும் அதை தான் பிடிக்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ டெரடான் எங்கே இருக்குன்னு தெரில. இந்த மேப்பே பார்த்தீங்கன்னா இப்போ வெறிச்சோடி கிடக்குது. ஒரு டைனோவையும் இந்த இடத்துல நான் பார்க்குறதே கிடையாது. என்ன ஆச்சுன்னு தெரில. கேம் ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் ஒரு டைனோவும் இந்த சுத்துப்பட்டில் பார்க்கவே இல்லை. டூடு கூட காணும். சரி ஓகே, அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்போம். ஏதாவது மாட்டுச்சுன்னா தட்டி தூக்கிட்டு வந்துட வேண்டியது தான். மேப்பே வெறிச்சோடி கிடக்குதே காய்ஸ். இப்போ ஏதோ ஒன்று பெருசா சுத்துது காய்ஸ். வால் மட்டும் தெரியுது. தானா பார்த்தேன். ஃபாக் எஃபெக்ட்னால நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு காய்ஸ். போடுங்க டூடு. நம்மளுக்கு இப்ப கிறிஸ்டல் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கான் லைவ் பாக்குறதுக்கு. எத்தனாவது லெவல் இவன்? கைஸ் 60வது லெவல் கைஸ். இவனை ட்ரை பண்ணலாமா நம்ம? இது எத்தனாவது லெவலு? இவன் 87. இவனை டைம் பண்ணால் கொஞ்சம் லெவலில் ஏறுவான். என்ன பண்ணலாம் நீயே சொல்கிற, என்ன பண்ணுறது? ஓகே, பிடிக்க சொல்கிறான் கைஸ், பிடிச்சிடலாம். அவனை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான். ஏறுங்க. இதை பார்த்தா தான் நம்ம இருக்குது. நம்ம காஸ்டியூம் ஃபுல்லாக ரெடி பண்ணுவோம். பார்க்கறது நம்மளுக்கு இப்போ அசன் கிரேட் மாதிரியே இல்லை. ஓகே, இப்போ ஐயோ எங்கே வச்சேன்னு தெரியலையே. போடு போடு. ஐயோ கல் இல்லை கைஸ், கல் உடைக்காம விட்டனே. பக்கத்துலேயே பரவாயில்ல, கல் இருக்குது. இது வேற ஓடிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேற வச்சுக்கணும். தலையிலே போடு கைஸ். இது ரத்தம் நீல கலரில் வருது கைஸ். ஏய் மயங்கர்றா, தயவுசெய்து மயங்கர்றா. நம்மக்கிட்ட இப்போ வர போச்சு, ஓடிட்டான். ஐயோ எதை எடுத்துருது? ஓகே அஞ்சு தான் போலாவா? வேகமாக விட்றா, வேகமாக விட்றா. என்னடா உருட்டுற நீனு. போச்சு. நம்ம ஒரு டெக்கு பிடிக்கலாம் மாட்டிக்கிட்டான்டா. ஓடுவியா நீனு? ஓடுவியா ஓடுவியா ஓடுவியா? இப்படி சொல்லி சொல்லி அடிக்கணும். இன்னும் ஸ்பை கிளாஸ் இருந்தால் இவனுக்கு எத்தனை இதுவாக இருக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கலாம். ஓகே, இது மேலே அடித்தா கொஞ்சம் லெவல் அதிகமாக போகுது. 24 கிட்ட உடம்புல அடித்தா 9 தான் போகுது. வாலில் அடித்தாலும் 9 தான். அப்போ சாக மாட்டான், வாலிலே அடிப்போம். காலு தலையில் அடித்தா மட்டும் தான் கைஸ் நிறைய போகுது. ஐயோ யாரு கைஸ் இவன்? ஏய் மாட்டிக்கிட்டா. ஜோ அவனை மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் ஓப்பனிங்லேயே இந்த வேலையை பார்த்துன்னு உட்காந்துருக்கேன் பாருங்க. நான் ஓடிட்டான். இருங்க, எங்கே ஓடுற போகிறான்? ரெட் கலர் கையாலே அடிச்சிடுமா? போடு. டே 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 டே, அவனை குனுடாரா குனுடாரா, அவனை குனுடாதரா. போச்சு கைஸ். ஆடா செக் ஆறா. நீங்க எங்கிருந்துடா வரீங்க? அவனை பிடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பொசுன்னு குனுட்டானு கைஸ் அவனை. ஏய் ஹாலோவீன்காகவா பம்கின் கிடச்சிருக்கு நம்மளுக்கு? ஏய் ஹாலோவீன் எனக்கு வருதுன்னு தெரில. இதுக்குள்ளே ஹாலோவீன் பார்ட்டிக்கு இது கொடுத்துட்டானுங்க. தேவை இல்லாமல் கொஞ்சம் நேரம் வேஸ்ட் பண்ணிவிடுவேன் கைஸ். சே சரி ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் லெவல் அப்டேட் ஆச்சு. கிராஃப்டிங் மூமெண்ட் ஏற்றிக்கலாம் கைஸ். பொறுமையாக ஓடுறோம். இருங்க நான் இது எடுத்துகிட்டு வந்தேனா டாக்ஸின். அட்டாச்சா டாக்ஸின் யாரோ செஞ்சுருக்கலாமே. 16 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டெரடானும் பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வில்லங்க வருது பாருங்க.
வாயில குத்து வாயில குத்து. அஜி ஜோ துப்பிட்டாங்க கைஸ் நம்ம மேல. சாவுடா பாருங்களேன் எப்போ வரான் பாருங்க. மோசமானவனா இருக்கிறாங்க. உள்ளே ஏத்திரும் போடு. சரி ஓகே. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மித்திக்கல் கிரியேச்சரையும் ஒருத்தனோட காணோம். அதனால் எதுவும் இன்னும் ஸ்பான் ஆகலையா இல்லை இந்த லொக்கேஷன் இல்லையான்னு தெரில. வேறு வேறு இடத்துல போனால் தான் தெரியும். ஃபஸ்ட்டு அதுக்கு தான் நம்ம ஏதோ ஒரு ஃப்ளையிங் டேனோ ஒன்று இப்போ நம்ம இன்றைக்கி பிடிச்சே ஆகணும். நம்ம எங்கேயாச்சும் இருக்கா தேடும். ஏதோ ஏதோ ஒன்று வருது கைஸ். என்னடா இது, இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. இதையும் எடுத்து வச்சுப்போம். இந்த பம்ப்கின் எதுக்குன்னு தெரில. போகிற பக்கம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம டாக்ஸின் யாரை வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் பேட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்குவோம். மெட்டல் இருக்குது. இங்கே ஒரு ராப்டர் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்க. அதுக்காக தான் இன்னைக்கு பிடிக்கலாம். இன்றைக்கி ஒருத்தர் ராப்டர் பிடிக்க சொல்லியிருந்தாங்கல்ல. போடு. ஓஹோ லெவல் 90வது ராப்டர் காய்ஸ். இது பின்னாடி போட்டு அட்டி அட்டி அட்டின்னு அடிப்போம். நம்மளுக்கு அடிப்படல. அது பின்னாடி இருக்குன்னு நம்ம இதை அடிக்கிறோம். கம்மியாக போகுது. ஓ எனக்கு அடி விடுதா. ஏய் எனக்கும் அடி விடலையே. இப்போ தான் எனக்கு அடி விடுது. போடு போடு. பிடிச்சி விட்டேன். இப்போ வேறு வழியே இல்லை. சரி ஓகே. வேஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும்னா வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதிக லெவல் ராப்டர் ஆச்ச. கண்ணிலே அடிச்சிருமா. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கைஸ் இந்த ராப்டர். ஏன் அதான் பார்த்தேன். சரி ஓகே. ஃபுட்டு போட்டு வச்சுச்சு. லெவல் 90 ஃபீமேல் டைப் ராப்டர். ஓகே மெட்டல் கட்சி. மெட்டல் நம்ம நிறைய எடுத்து வச்சுக்கலாம். இதை கைட்டு விட்டுருங்க கைஸ். பார்க்கறதுக்கு பிளாக் ஆடம் மாதிரியே இருப்பான். என்ன ஒன்று மொட்டை போட்டுட்டுனா பிளாக் ஆடம் தான். ராக்கு மாதிரி மாறிடலாம். ஆனால் இப்போது ராக்குக்கு முடி முளைச்சிடுச்சின்னு நினச்சிங்க. பிடிக்கணும் கைஸ் இவன். ராப்டர் டேம் ஆகிட்டானா தான் அவனை எடுத்துக்கிட்டு போனோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அங்கே பாருங்களேன் ஒன்று ரெட் கலரில் சுற்றிட்டுருக்கு. இப்போ அப்டேட்னால டைனோஸ்லாம் கலர்ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 வீடியோ வந்து எல்லா டைனோவும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ மறுபடியும் எல்லா டைனோவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுது. ஓகே எல்லாம் மியூட்டட் ஆன மாதிரி கலரில் தெரியுது. கிட்ட போய் பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு ராப்டர் கொஞ்சம் டைம் ஆகிட்டோம். ராப்டர் டைம் ஆகிட்ட பிறகு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே நம்ம ராப்டர் டைம் ஆகிட்டான். 134 லெவலு. ஓகே சேடல் போட்டு விட்ருமா. வெயிட்டு தூக்கி வேடா. ஓகே வெயிட்டு தூக்குறான். இப்போ இவனை என்ன பண்ணுறது. நம்மக்கிட்ட கன்னு கூட இல்லையே. சரி ஓகே ஃபாலோ பண்ணுடா. மறுபடியும் நம்ம பிளாக் ஆடம் காஸ்டியூம் போட்டுப்போம். மறுபடியும் கைஸ் வேகமாக தான் போகிறான். இவனை கொஞ்சம் நம்மளை விரட்டிட்டு வரான். ஓகே செம்மையாக இருக்குங்களா. சரி ஓகே வெயிலில் போய் பார்ப்போம். வெயிலில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். எல்லாம் கிரிட்டாகவே இருக்குதா. இதுக்குள்ளே பம்ப்கின் தான் இருக்குது. இல்லை ஸ்மோக்கி பை இதுக்குள்ளேயும் அதான் இருக்குது. இந்த பம்ப்கின் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம் பாருங்களா. ரெட் கலர் செம்மையாக இருக்குல்ல. இது மெட்டலு. இது மெட்டல் அந்தளவுக்கு ப்ராப்ளம் டெக்கு. சரி ஓகே நம்ம போய்ட்டு இன்னொரு ரவுண்ட் சுற்றிட்டு வருதோ. ஃப்ளையிங் கிடைக்குதான்னு பார்ப்போம். கைஸ் இங்கே பார்த்தீங்களா ஹாலோவீனுக்காக கோஸ்ட்டு. அஜிச்சோ இவ் இந்த டைமில் பட்டன் மர மறந்துட்டேன். பேசிவில் இருங்கடா எல்லாரும். ஸ்டாப் ஆல் பேசிவ். 5-5 எங்கடா போச்சு இது டெரடான். பாருங்க ரெட் கலரில் பங்கமாக இருக்கிறான். 50வது லெவல் தான். இவனை பிடிச்சிட்டு என்னடா ரெண்டு அடிக்கே விழுந்துட்டான்.
நம்மகிட்ட இப்ப ஃபுட் இல்ல, ஃபுட் குடுறோம். இவனுக்கு பாதி, இவனுக்கு பாதி. ஹாலோவீனுக்காக புது அப்டேட் பாருங்க, பங்கமா குடுத்துருக்காங்க. எல்லா எலும்பு குண்டா சுத்திட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல. ஆடுறான், ஆடாம நில்றா. ஓகே, இந்த பம்ப்கினை என்ன யூஸ் பண்ணுறதுக்கு தான் தெரில. இந்த பம்ப்கினை நம்ம பாட்டை இஷ்டத்துக்கு எடுத்துட்ருக்கோம். ஓகே, இது மாதிரி வைக்கிறதுக்கு தானா? சரி ஓகே, அதெல்லாம் நம்ம வீட்டில் போய் வச்சுக்கலாம். கைஸ் என்ன கைஸ், டேமே அவ்வளோவேன் எடுத்து இதை தான் சாப்பிட கொடுக்கணும் போல். ஆனால் நம்ம ஃப்ளைங் டைனோலாம் இதுக்குள்ளே பிடிச்சிருக்கோம். ஓகே கைஸ், ஆகிட்டான். செம்மல்ல, 74th லெவல். அவனும் நம்மளை ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா, ராப்டர் கிளம்பு, இப்போ போய்டுவோம். நம்ம இடத்துல போய்ட்டு உனக்கு எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு ஒரு ராப்ட் ஒன்று செஞ்சுட்டு அப்படி இப்படி இந்த ஏரியாவை சுற்றுவோம். இவனையும் பிடிக்கணும் கேஸ். இவனை பிடிச்சினா நிறைய கருப்பு பழம் பிடிக்கலாம். ஆனால் இவனுக்கு ட்ராப் வைக்கணும் நம்ம. அது இல்லாமல் வந்து இன்னும் இவனுக்கு டாக்ஸின் ஏறம் நிறைய செஞ்சால் தான் அவனை பிடிக்க முடியும் நம்ம. ஏன்னா இந்த இடத்துல நிறைய தெரிய சுற்றிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு ஒருத்தனை கூட காணும். ஆ, மித்திக்கல் கிரியேச்சர் ஒன்று ஒன்றா வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. எப்படி இது, என்ன மாடுனே தெரில, மாடா ஆடானே தெரில. என்ன பண்ணணும்னு கூட தெரில. நாக் அவுட் டைம் கிடையாது. யூ கேன் நாட் ஒன்லி டேம் இட் பேபியா. எப்படி டேம் பண்ணுறது? இதை பார்க்கறதுக்கு பசுமாடு மாதிரி இருக்கு. சரி ஓகே, கிளம்பலாம் டூருக்கு. ஃபீட் கொடுக்கணும். பழம் கொடுத்தா சாப்பிடுமா? ஆமாங்க, ஓடுங்க. அதாவது பெருசு டைம் பண்ண முடியாது போல, பேபியை தான் டைம் பண்ண முடியும். ஓகே, தோணு இது பங்கமாக வருது பாருங்க. செம்ம இல்லை இதுக்கு. இன்னைக்கு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக என்ன இருக்கு? ஓகே சார், நீ வேற லெவலில் நீ பண்ணிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ புது அப்டேட்ல வேற மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க, ஒரு தெரி கலரை பாருங்க. அவனுக்கு ரெட் கலர்ல செக்கச்சவேல்னு சுத்திட்டு இருக்கான். போச்சு 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 போச்சு. காப்பாத்துங்கடா, காப்பாத்துங்கடா. என்ன ஏ, காப்பாத்துங்கடா. ஏ, அடிக்கலாம் பாடுறா உங்க தலைவனை. எங்குப்பா ராப்டரு? ஆ, இந்த கண்ணுக்குட்டியை பத்திரமா கூட்டிட்டு போனோம். ராப்டருங்க, ராப்டர் காணாம போயிடுச்சு கைஸ். ஆஹா, வில்லங்க வந்துட்டானே பக்கத்தில். ஐயோ, ராப்டர் எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அந்த சைடு ஆல்ஃபா இருக்கு, இந்த பக்கம் தெரிய இருக்கிறான். ராப்டர் செத்துருக்காதே. சரி ஓகே கைஸ், நம்ம போவோம். ராப்டர் எங்கே விட்டேன்னு தெரியலையே. ராப்டரை காணோமே. சரி ஓகே, நம்ம போயிட்டு இதை விட்டுட்டு வருவோம். ஆ, இங்கே ஒரு பேபி இருக்கு. யாரோ இன்னைக்கு ஒருத்தவங்க மித்திக்கல் கிரேச்சர்லாம் காணும்னு கேட்டாங்களே. பாருங்க, மித்திக்கல் கிரேச்சர் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்காது. என்ன ரகன்னே தெரில. அஜிஜோ வருது வருது வருது, அடிக்கிறதுக்கு நம்மள தான் அடிக்க வருது. துரத்திக்கிட்டு வருது கைஸ் அது. போச்சு, நிறைய தெரிய இருக்கு. கீழே விழுந்த சல்லி பைசாக்கு தேர மாட்டான்னு நினைக்கிறேன். போச்சு, பேபி செத்து போச்சு.
போச்சு சொல்லி முடிஞ்சு போச்சு. கீழே இறங்கினா செத்து போயிடும் கைஸ் இது. போச்சு போ. அம்மா லக்கு கைஸ் இவனுக்கு. தப்பிச்சிங்களா? சரி ஓகே ஓகே, நம்ம வீட்டில் போயிட்டு இவனை ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம பகலாயிட்ட பிறகு வந்து ராப்டரோ சரி அவனே சரி எப்படி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடலாம். ஓகே ஓச்சோ போச்சுரா, இவனுக்கு என்னடா வந்தது? முடிச்சு விட்டானுங்களா? சூப்பர், எப்படியோ முடிச்சு விட்டானுங்க. ஐயோ 135 கைஸ் இவன். சரி ஸ்டாப் ஆகுங்கடா ஸ்டாப் ஆகுங்கடா, எல்லாம் ரெண்டு பேரும் இங்கே வந்து ஸ்டாப் ஆகுங்கடா. டூடெல்லாம் இப்போ எதுக்கு உள்ளேருந்து குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க? ஸ்டாப். நம்ம வீடை கொஞ்சம் ஹாலோவீன் வீடாக மாற்றுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது பக்கத்துல இப்படி வச்சு விடுமா? ஆனால் இதெல்லாம் இந்த ஹாலோவீன் முடிஞ்சு கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக இது யூஸ் பண்ண முடியாது. ஓகே, வேறு என்ன நான் கிடச்சிது? பம்ப்கின் கிடச்சது இல்லை. பம்ப்கின் வந்து 7 இருக்கு. ஓகே, பம்ப்கின்லாம் போட்டு வச்சாச்சு. ஓரளவுக்கு ஒரு ஹாலோவீன் எஃபெக்ட் கொண்டுட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம தூங்கிட்டு காலையில் போயிட்டு நம்மளோட இவனுங்கள்லாம் போய் பார்த்து கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவோம். ஓகே, பகல் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணலாம்னா, சரி ஓகே நம்ம இப்போ போயிட்டு எடுத்துட்டு வருவோம் முடிஞ்சா. கைஸ் நம்ம எங்கெங்கேயோ சுத்தினேன், மெட்டல் இங்கே பக்கத்துலேயே கிடைக்கிது, இங்கே ஒரு மெட்டல் இருக்குது. நம்மளுக்கு இப்போ கிறிஸ்டல் கிடைச்சா போதும் கைஸ். கிறிஸ்டல் தான் கிடைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கு. மெட்டல் ஓரளவுக்கு இப்போத்தையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மெட்டல் போச்சு கைஸ். யார் கைஸ் இவன்? எவனோ ஓடி வரான் கைஸ் கடிக்கிறதுக்கு. பார்க்கறதுக்கு வேர்வுல்ஃப் தான் கைஸ் இவன். அட்ட கடவுளே, கடிச்சிட்டுனா நம்மளும் இதுவாகிடுமா? வேற உல்ஃப் பிடிக்க ட்ரை பண்ணுமா? காதுக்குள்ளேயே அடிச்சு வச்சிருக்கேன். நாக் அவுட் டைமிங்கா என்னன்னு தெரியலவன். நம்ம பாட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாக் அவுட் டைமிங் தான் நினைக்கிறேன், ஓடுற போதே தெரியுதே. வச்சு ஓகே ஓகே. 7 போச்சா? இதுவும் உடஞ்சி போச்சா? கட்டையை போட்டு பொல பொலன்னு பிளக்க வேண்டியதான். என்ன காய்ச்சி இது எல்லாமே உடஞ்சி போகுது. இவனை பிடிச்சா என்ன பண்ணுவான்னு தெரியலையே இவன். இவன் நாக் அவுட்டா என்ன இளவுனே தெரில. போச்சு 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 போச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என்ன கைஸ், போல மாட்ட மாட்டிக்கிறான். ஏ மாட்டிக்கிட்டான். இவன் எப்படி இவனை டேம் பண்ணுன்னு கூட தெரில. ஓடுறத பார்த்தா இவன் வந்து மயங்கிடுவான் தான் நினைக்கிறேன். நம்மளை அட்டாக் பண்ணலையே, பயந்து ஓடுறானே. இன்னும் 21 கல் இருக்கு, பிரச்சனை கிடையாது. போல போடுமா மறுபடியும்?
இங்கே இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த எல்லா கை கதையை முடிச்சுட்டு வரேன். ஏய் போய் செத்து தொல்லடா, செத்துற எத்திர மாட்டானே. பார்க்கறது பங்கமாக இருக்காங்க கைஸ், அது வந்து ஃபராக்ஸ் மாதிரி இருக்கிறான் பார்க்கறதுக்கு. ஃபராக்ஸுக்கும் போச்சு. வுல்ஃப் பிட் எனேபிள்டு, நம்மளும் அப்போ நைட்டில் இதுவாகிடுமா? யாரா இவனுங்க? போச்சு போச்சு போச்சு, துணியெல்லாம் உடச்சி விட்டான். செத்து தொலடா, செத்து தொலடா, செத்து தொலடா, செத்து தொல போச்சு, முடிச்சு விட்டானுங்க. ராப்டர் 135 ராப்டர். ஸோ போயிட்டு ஃபஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அது. அவன் நான் எப்படி டைம் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் டைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹை லெவல் தேவைப்படுதுமா இல்லை பேசிவ் டைமிங்கான்னு கூட தெரில அவன். நம்ம அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்பை கிளாஸ் தேவைப்படுது. ஸ்பை கிளாஸ் இருந்தனா அவனை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். எங்கே கைஸ் நம்ம செத்த இடம் அதுதான் இருக்கான். பார்க்கறதுக்கு ஃபராக்ஸ் மாதிரி தான். பொச்சு 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 பொச்சுட்டே உங்கள் தலைவனை ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான்டா, அடிடா அவனை. எங்கே கைஸ் போனான் அவன்? போச்சு கைஸ் வந்துடும், விரட்டிக்கிட்டு வரான். விரட்டிட்டு வரான் கைஸ் அவன், மோசமான ஆளாக இருக்கிறான் அவன். ஆஹா இந்த இடத்துல திட்டு கூட்டு வேற இருக்க சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. விரட்டிட்டு வரானா? இல்லை விரட்டிட்டு வரல. இப்போ மேப் ஆரம்பித்து மூணாவது வீடியோவில் தான் வந்து ஃபஸ்ட்டு மித்திக்கல் கிரேச்சரே நம்ம இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஓகே இதோட வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு வந்தில்ல, நம்ம ராப்டர் எங்கே போச்சுன்னே தெரியல. நம்ம ராப்டர் எங்கேயோ செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதோட பேக்கு கூட கிடைக்கல. ஸோ நானும் சுற்றி சுற்றி தேடி பார்த்தேன், அந்த பேக்கும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ராப்டர் வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே கேஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இன்னும் ரெண்டு லெவல் தேவைப்படுது கேஸ். ரெண்டு லெவல் கிடச்சிச்சுன்னா இவனோட சேடல் எடுத்துக்கிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே இன்னும் நம்மளுக்கு ரெண்டு லெவல் தேவைப்படுது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமெண்ட்ஸை கொஞ்சம் படிச்சிடலாமா? லாஸ்ட் வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸு, நான் எல்லா கமெண்ட்ஸும் படிக்க போகிறது கிடையாது. நான் எந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சினோ அந்த கமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் படிக்க போகிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் தமிழன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபாரஸ்ட் கேம் பிளே போடுங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி போட்டுறோம் ப்ரோ, இன்றைக்கி 6:45 கண்டிப்பாக ஃபாரஸ்ட் கேம் பிளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹக்கீம். ஓகே கைஸ், ஸோ ஹக்கீம் என்ன சொல்லியிருக்கனா இதோட பவரை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவர் தான் சொல்லியிருக்காரு. இதை எதுக்குன்னே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் இதுக்குன்னு ஒரு நல்ல பவர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதாவது டக்குன்னு கொடுத்து விட்டோம்னு வச்சிங்களா, இந்த மாதிரி பெல்ட்டி அடிப்பான். பக்கத்தில் ஏதாவது டைனோ வந்தோன்னா அவனுக்கு வந்து எக்ஸ்பி கொஞ்சம் ஏற்றி கொடுப்பான். ரொம்ப வேகமாக ஏறாது, பட் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறும், கொஞ்சம் ஸ்லோவாக ஏறிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் ஏறுது பாருங்கள், இந்த மாதிரி ஏறும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இவன் போல. ஆ இது வரைக்கும் இவன் சும்மா இவனுக்கு மீட்டுக்காக இவனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பரவாயில்ல இவனும் கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகிறான். ஓகே இதுதான் ப்ரோ பேர் அவருக்கு, JDBD JSND ப்ரோ. ராப்டர் வந்து டைம் பண்ண சொன்னார், நம்மளும் ராப்டர் இன்றைக்கி டைம் பண்ணோம். அவரை தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், பட் நம்மளோட ராப்டர் வந்து செத்து போச்சு. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக நாளைக்கு இன்னொரு ராப்டரை நம்ம பிடிக்க போகிறோம், ஹை லெவலில் ஒன்று பிடிக்கிறோம் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கமெண்ட் தாங்க ஸ்வெயிட்டு. ஃபஸ்ட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன டைலாக்கு, என்ன கேஜிஎஃப் டைலாக்குன்னு ரொம்ப யோசிச்சுக்கினே இருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து என்ன ப்ரோ வந்து கேட்டேன். ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தாரு பாருங்க, நானே அதை கீழே போட்டு காட்டுறேன். எனக்கு அதை கமெண்டை பார்த்தோடனே சிரிப்பு வந்து போச்சு. நான் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். ஸோ என்ன கமெண்ட் பார்த்து திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, என்ன கமெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கிட்டத்தட்ட உண்மைதான் ப்ரோ, செம்மையான கமெண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸே இப்போ வர்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க பார்த்து தான் நம்ம ஆர்க் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா தேவி அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மித்திக்கல் கிரேச்சர்லாம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ மித்திக்கல் கிரேச்சர்லாம் டேம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முத முத ஒரு டேர் உல்ஃபே நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான்
கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நம்ம டேமிங் ஆரம்பிக்கணும். அவன் டேர் உல்ஃபை எப்படி பிடிக்கிறதுன்னே தெரியல எனக்கு. ஸோ அது எப்படி பிடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி அவனை பிடிக்க ட்ரை பண்ணும். ஓகே ஓகே கேஸ், அவ்வளோதான். ஸோ யாரும் வந்து என்னோடய கமெண்ட் படிக்கல அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ், பை.